வணக்கம் நண்பா, நான் உங்கள் தமிழ் டெக்னிக்கல் குருஜி. இன்றைக்கி நம்முடைய சேனலில் என்ன பார்த்துக்க போகிறோம்னா, நேற்றுக்கு ரியல்மியோட 11 ப்ரோ ப்ளஸ் 5G ஃபோன் அன்பாக்ஸ் பண்ணி அதை ரிவ்யூ பண்ணியிருந்தோம். ஷார்ட்டாக நிறைய விஷயங்கள் பார்த்துருந்தோம். இன்றைக்கி தம்பியை வந்து அன்பாக்ஸ் பண்ணி ரிவ்யூ பண்ண போகிறோம். தம்பியோட பேர் 11 ப்ரோ, அதாவது ப்ளஸ் இல்லை, 11 ப்ரோ 5G ஃபோன் தான். இந்த ஃபோனை தான் இன்றைக்கி அன்பாக்ஸ் பண்ணி ரிவ்யூ பண்ண போகிறோம். இது வந்து 100 MP கேமராவோட வருது. என்னென்ன இருக்குது அன்பாக்சிங்கில், அதுக்கப்புறம் கேமராவோட சாம்பிள் எந்த மாதிரி இருக்குது, பெர்ஃபார்மன்ஸ் எந்த மாதிரி இருக்குது, எல்லாமே ப்ரீஃபாக தெரிஞ்சுப்போம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு கேட்ஜெட்ஸ் எல்லாம் கம்மி ரேட்டில் வாங்கணும்னா, கூகுள் குரூப், வாட்ஸ்அப் குரூப், டெலிகிராம் குரூப்போட லிங்க் எல்லாமே வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இனி வீடியோக்குள்ளே போகலாம். ஃபுல்லாக பாருங்கள், பொறுமையாக பாருங்கள். நண்பா, இப்போதைக்கு அன்பாக்சிங் பண்ணிடலாம். பேக்கிங்கை பாருங்கள், கலரில் எந்த சேஞ்சஸும் இல்லை, மஞ்சள் கலர் தான். இதுக்கு முன்னாடி ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்டில் ஒரு ஃபோன் லான்ச் பண்ணாங்க நீல கலரில், இப்போது திரும்பவும் மஞ்சள் கலர் வந்துட்டாங்க. இனி சேஞ்சஸ் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். பாக்ஸை ஓப்பன் பண்ணும்போது டாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி பேக் தந்திருக்காங்க. அந்த குட்டி பேக்கை பிரிக்கும் போது ஃபோனுக்கான கேஸ் இருக்குது, சிம் எஜெக்டர் இருக்குது, பேப்பர் ஒர்க்ஸ் இருக்குது, அதாவது யூசர் மேனுவல், வாரண்டி கார்டு, அந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் அதுக்குள்ளாடி இருக்குது. எல்லாமே பார்த்துட்டீங்க. இதை ஒதுக்கி வச்சுட்டோம்னா ஃபோன் இருக்குது, ஸ்மார்ட் ஃபோனை பாருங்கள். ட்ரான்ஸ்பரன்ட் ஷீட் மூலமா வெளியே பார்க்கும்போது எந்த மாதிரி இருக்குன்னா, ஒரு ப்ரீமியமான ஃபோனை பார்க்கக்கூடிய ஒரு ஃபீல் வருது. அப்புறமா பக்கத்தில் வச்சு நம்ம பார்த்துடலாம். இனி வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனை ஒதுக்கிடுவோம். இந்த ஸ்மார்ட் ஃபோனை ஒதுக்கிட்டோம்னா இந்த பாக்ஸில் வேறு என்ன வருதுன்னா, 80 W ஒரு அடாப்டர் இருக்குது, சூப்பர் வாக் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது அந்த அடாப்டருக்கு. அதுக்கப்புறமா அதுக்கேற்ற மாதிரி 80 W சார்ஜர் கொடுக்கும்போது அதுக்கு இணையான கேபிள் வேணும். அவ்வளோ ஃபாஸ்ட்டாக சார்ஜ் பண்ணணும், டேட்டாவை டிரான்ஸ்மிட் பண்ணணும், அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஹை குவாலிட்டியில் ஒரு டேட்டா கேபிள் தந்திருக்காங்க. இவ்வளோ தான் உங்களுக்கு அன்பாக்சிங் பார்ட். அன்பாக்சிங் பார்ட் ஓவர். நண்பா, ஃபோனை சுற்றி காமிக்கிறேன், கவனமாக பாருங்கள். பார்க்குறதுக்கு ரொம்ப டீசெண்டாக, ஸ்டைலிஷாக, அழகாக டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. பார்த்து பார்த்து பண்ணியிருப்பாங்க போல இருக்குது. இதோட கீழ்ப்பகுதியில் பார்த்தீங்கன்னா சிம் போர்ட்டு ஸ்லாட் இருக்குது, மைக்கு உங்களுக்கு கீழே தான் தந்திருக்காங்க, அப்புறமா டைப் சி போர்ட் தந்திருக்காங்க, ஸ்பீக்கர் உங்களுக்கு கீழ்ப்பகுதியில் தான் இருக்குது. லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ப்ளைனாக தான் இருக்குது, அதாவது ஜொலிக்குது, பல பலன்னு இருக்குது. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா பவர் ஆன் பண்ணுறதுக்கு பட்டன் தந்திருக்காங்க, வால்யூம் கூட்டுறது குறைக்கிறதுக்கு, அதுக்கு அதோட மேல் பகுதியில். அதுக்கப்புறமா பின் சைடு வந்துட்டிங்கன்னா கேமரா இருக்குது. கேமரா பற்றி நான் உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், பொறுமையாக பாருங்கள். அதாவது இதில் வந்து மெயின் கேமரா 100 MP தந்திருக்காங்க. அது யாரோட சென்சார் எல்லாமே நம்ம ப்ரீஃபாக தெரிஞ்சுக்கலாம். இந்த ஒரு 5 நிமிஷம் கவனமாக பாருங்கள், நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வரும். நண்பா, இந்த ஃபோனில் கேமராவை பார்க்கும்போது தம்பியை வந்து பட்ஜெட் செக்மெண்ட்டில் கொண்டு வர போகிறாங்க, அந்த மாதிரி ஒரு ஃபீல் வருது. ஏன்னா அண்ணன் பயங்கரமாக இருக்கான், தம்பியும் பயங்கரமாக இருக்கணும், அதே நேரத்தில் எல்லாராலையும் வாங்கக்கூடிய ஒரு பட்ஜெட்டில் இருக்கணும், அந்த மாதிரி நினச்சிருப்பாங்க போல இருக்குது. அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா பேக் சைடில் உங்களுக்கு 2 கேமரா தந்திருக்காங்க. மெயின் கேமரா உங்களுக்கு 100 MP தந்திருக்காங்க. அதுக்கப்புறமா போர்ட்ரேட்டுக்கு 2 MP லென்ஸ் ஒன்று தந்திருக்காங்க. அதுக்கப்புறம் செல்ஃபி பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டில் வரும்போது உங்களுக்கு நீங்களே செல்ஃபி எடுக்கிறதுக்காக 16 MP கேமரா தந்திருக்காங்க. அதோட அவுட்புட் எல்லாம் நல்லா வந்திருக்கு, லாஸ்ட்டில் காமிக்கிறேன். தென் ஸ்க்ரீனை பாருங்கள், பயங்கரமாக இருக்குது. ஏன்னா ஓஎல்இடி டிஸ்பிளே 6.7 inch கர்வ்டு, நீங்கள் பார்க்கும்போது தெரியும் கர்வ்டு ஓஎல்இடி டிஸ்பிளே அழகாக தந்திருக்காங்க. அண்ணனுக்கும் தம்பிக்கும் டிஸ்பிளேயில் எந்த வித சேஞ்சஸும் பெருசாக இல்லை, நீங்கள் பார்க்கும்போது புரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் இந்த ஸ்க்ரீனோட ரெஃப்ரெஷ் ரேட் வந்து பார்த்திங்கன்னா 120 Hz இருக்குது, பயங்கரம். அதே மாதிரி நோ ஃப்ளிக்கர் ஐ ப்ரொடெக்ஷன் சர்டிஃபிகேட் வந்து வாங்கியிருக்கிறாங்க. தென் வெயிட்டு பார்த்திங்கன்னா, நான் வெயிட் வந்து மிஷினில் போட்டு பார்க்கும்போது எப்படி வருதுன்னா 184 காமிக்குது, சில டைம் 185 காமிக்குது. கரெக்டான வெயிட்டு நீங்கள் ஜட்ஜ் பண்ணிக்கோங்க. 184 185 gram இருக்குது வெயிட்டு. இதுக்கப்புறம் பேட்டரினு பார்த்திங்கன்னா 5000mAh இல்லை பேட்டரி தந்திருக்காங்க. இதுக்கப்புறமா ரேமை பொறுத்த மட்டும் உங்களுக்கு 3 variant தந்திருக்காங்க. இப்போ நீங்கள் 8 GB சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2 options இருக்குது. 128 GB ஸ்டோரேஜும் எடுத்துக்கலாம், இல்லை 256 GB ஸ்டோரேஜும் எடுத்துக்கலாம். இல்லை எனக்கு ரேமும் அதிகமாக வேணும், ஸ்டோரேஜும் அதிகமாக வேணும்னா ரேம் 12 GB ஆப்ஷன் சூஸ் பண்ணிங்கன்னா ஸ்டோரேஜ் வந்து 256 GB நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஓஎஸ்ஆ பொறுத்த மட்டும் இவங்க வந்து ஆண்ட்ராய்டு 13 ஃபேமிலியில் தான் வராங்க. அதாவது கூகுள் கிட்டே பண்டில் வாங்கினதுக்கப்புறம் கஸ்டமைஸ் பண்ணிவிட்டு ரியல்மி UI 4.0 பேரில் வராங்க. யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குது, பயங்கரமாக இருக்குது, ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. ப்ராசரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து பயங்கரமாக இருக்குது, அது நம்ம யூஸ் பண்ணும்போது தெரிய வருது. அதாவது ப்ராசர்னு எடுத்துட்டிங்கன்னா இவங்க மீடியாடெக் கிட்ட தான் போய் ப்ராசர் வாங்கியிருக்காங்க. மீடியாடெக்கோட டைமென்சிட்டி 7050 5G சிப்செட்டை வந்து இதில் வந்து லோட் பண்ணியிருக்கிறாங்க, அதாவது இம்பார்ட் பண்ணியிருக்கிறாங்க. பயங்கரமாக இருக்குது பெர்ஃபார்மன்ஸ், அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. UI அதோடய ஷார்ட்கட்ஸு, அப்புறம் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரும் உங்களுக்கு டிஸ்பிளே தான் தந்திருக்கிறாங்க. இங்கே பாருங்கள், லாக் பண்ணதுக்கப்புறமா இதுவும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக அன்லாக் ஆகுது, பிரச்சனை இல்லை.
பக்காவாக இருக்குது. ஓரளவுக்கு தம்பியை வந்து மெருகேற்றி கொண்டு வந்திருக்காங்க. அதாவது சாமானிய மக்களும் ஓரளவுக்கு ப்ரீமியத்தோட உச்சக்கட்டத்தை அனுபவிக்கிறதுக்கு கொண்டு வராங்க. சிலரால் அல்ட்ரா லெவலுக்கு போக முடியாது, அவங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் வந்து தராங்க. என்னை பொறுத்த மட்டும் அப்படி தான் பண்ணியிருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. கேமர்ஸ்க்கும் பரவாயில்ல, கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லாயிருக்கு. ஓவர்லோட் கொடுத்தாலும் ஓரளவுக்கு தாக்கு பிடிக்குது, ஹெவியாக தாக்கு பிடிக்குது, ஹெவியான லோடு கொடுத்தாலும் தாக்கு பிடிக்குது. கிட்டத்தட்ட ஒரு 60-70 டாஸ்க்கு கொடுத்தாலும் தாக்கு பிடிக்குது. 89 அப்புறம் 91 அந்த மாதிரி நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் போகும்போது தான் ஸ்ட்ரக் ஆகுது. மற்றபடி பிரச்சனை இல்லை. ஓவர்லோடு அதிகமாக தாக்கு பிடிக்குது, பிரச்சனையே கிடையாது. அந்த விதத்தில் ஜாம்பவான் தான் இந்த ஃபோனை பொறுத்த மட்டும். இதுக்கப்புறம் கேமரா சாம்பிள்ஸ் கொஞ்சம் காமிக்கிறேன். இதை கிட்டத்தட்ட நான் ஒரு 5 நாள் தான் பயன்படுத்தியிருக்கிறேன். முழுசாக அண்ணனை செக் பண்ணுறதுக்கு தான் 7 நாள் டைம் எடுத்துட்டேன். இதை வந்து செக் பண்ணுறதுக்கு வெறும் 5 நாள் தான் டைம் எடுத்திருக்கிறேன். தென் வந்து கேமரா சாம்பிள்ஸ்க்காக 2 நாள் ஒதுக்கினேன். அதோடய சாம்பிள்ஸ் நான் சாம்பிள்ஸ் எல்லாமே உங்களுக்கு இனி காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், வரிசையாக நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நண்பா, இனி உங்களுக்கு கேமரா சாம்பிள்ஸ் காமிக்கிறேன். நேற்றுக்கு அண்ணனோட வீடியோ நான் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய அப்டேட் கிடைக்கும். அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசங்கிறத உங்களால் கண்டிப்பாக ஜட்ஜ் பண்ணிக்க முடியும். இப்போ சாம்பிளுக்காக நான் ஒரு லாங் ரேஞ்ச் ஃபோட்டோ ஒன்று காமிக்கிறேன். பாருங்கள் எப்படி இருக்குங்கிறத பாருங்கள். இந்த ஃபோட்டோவை பாருங்கள், இங்கே பாருங்கள். இதை வந்து இன்னும் பக்கத்தில் போகிறேன் பாருங்கள். இதை பார்த்து வச்சுக்கோங்க. பக்கத்தில் போகிறேன், சேஞ்ச் பண்ணுறேன், பக்கத்தில் போயிட்டேன். இந்த ஃபோட்டோ பாருங்கள், இந்த ஃபோட்டோ எந்த மாதிரி வந்திருக்குங்கிறத பாருங்கள். இன்னும் நான் பக்கத்தில் போகிறேன். இன்னும் பக்கத்தில் போகும்போது அண்ணனுடைய ஃபோட்டோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. அண்ணன் எவ்வளோ கிளியராக இருந்தாங்கிறத இந்த ஃபோட்டோ பார்க்கும்போது உங்களுக்கு வித்தியாசம் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அதாவது நல்லா பண்ணியிருக்கிறாங்க, அண்ணன் மாதிரி வரல. ஏன்னா அண்ணன் வந்து 200 MP கேமரா, தம்பி வந்து 100 MP கேமரா. அதோடய வித்தியாசத்தை கண்டிப்பாக இந்த சாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கு புரிஞ்சுருக்கும். இன்னும் ஒரு சாம்பிள் நான் காமிக்கிறேன். இந்த ஃபோட்டோ பாருங்கள், இந்த ஃபோட்டோ பார்த்து வச்சுக்கோங்க. இன்னும் பக்கத்தில் போகிறேன், அடுத்த எக்ஸுக்கு போகும்போது இங்கே பாருங்கள். இவ்வளோதான் உங்களுக்கு மேக்ஸிமம் பிரிண்டபிள் குவாலிட்டியில் வேணும்னா உங்களுக்கு இந்த அளவுக்கு தான். அதுக்கு மேலே போனீங்கன்னா இதுக்கு முந்தைய ஃபோட்டோ நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். லெவல் தாண்டி போகும்போது என்ன வருங்கிறத, அதாவது 100 MP ஏற்ற மாதிரி அவுட்புட் உங்களுக்கு வந்திருக்கு. அப்புறம் இன்னும் கொஞ்சம் ஃபோட்டோஸ் சாம்பிள்ஸ் நான் காமிக்கிறேன் பாருங்கள். இதுக்கப்புறமா இன்னும் ஃபோட்டோஸ் இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த ஃபோட்டோ பாருங்கள், டீட்டெயில்ஸ் வந்து நல்லாயிருக்கு. அதாவது எந்த டீட்டெயில்ஸும் மிஸ் ஆகலை, எல்லாமே இங்கே கவர் ஆகிருக்கு. அதில் சம்மதிக்கலாம், அதில் பக்காவாக பண்ணியிருக்காங்க. அதே நேரத்தில் செல்ஃபி கேமரா, அதாவது செல்ஃபி எடுக்கிறதுக்காக நிறைய பேர் வாங்குவாங்க. அதாவது பெண்களை பொறுத்த மட்டும் கண்டிப்பாக அந்த செல்ஃபி கேமராவுக்கு வேண்டிய ஃபோனை வாங்குவாங்க. அவங்கள பொறுத்த மட்டும் இங்கே பாருங்கள், இது நார்மல் ஷாட்டு, பக்காவாக வந்திருக்கு, பயங்கரம். 16 MP கேமரா தான், அவுட்புட் நல்லா வந்திருக்கு. நார்மல் ஷாட்டை நீங்கள் பார்க்கும்போது புரிஞ்சுருக்கும். இதை நான் உங்களுக்கு போர்ட்ரேட்டுக்கு சேஞ்ச் பண்ணி காமிக்கிறேன். போர்ட்ரேட்டுக்கு மாற்ற போகிறேன். இங்கே பாருங்கள், சேஞ்ச் பண்ணுறேன், சேஞ்ச் பண்ணிட்டேன். போர்ட்ரேட் ஷாட் எந்த மாதிரி வந்திருக்குங்கிறத பாருங்கள். அவுட்புட் பக்கா, டீசெண்டாக இருக்குது, பக்கா. தென் கொஞ்சம் ஃப்ளவர்ஸாக நான் காமிக்கிறேன் பாருங்கள். டெப்த்து பயங்கரமாக இருக்குது, டெப்த்து பயங்கரம். அதே மாதிரி ஆப்ஜெக்ட் ஃபோக்கஸிங் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த ஆப்ஜெக்ட் உங்களுக்கு ஷேக்கிங்கில் ஃபோக்கஸில் இருக்குது. அதாவது நேற்றைய வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதுவும் நான் உங்களுக்கு ஷேக்கிங்கில் தான் வீடியோ எடுத்திருந்தேன். உங்களுக்கு வித்தியாசப்படுத்தி காமிக்கிறதுக்காக இந்த ஃப்ளவர் ஷேக்கிங்கில் தான் இருக்குது, ஃபோக்கஸில் இருக்குது. அடுத்த ஆப்ஜெக்ட் மேலே போகும்போது இங்கே பாருங்கள், உடனே ஃபோக்கஸ் ஆகுது. அல்காரிதம் கரெக்டாக வேலை செஞ்சுருக்கு, அதில் எந்த வித குறையும் கிடையாது. நல்லா பண்ணியிருக்கு இந்த கேமரா. இதுக்கப்புறமாட்டு வேறு நான் உங்களுக்கு பேக் கேமரா வீடியோ சாம்பிள் காமிக்கிறேன் பாருங்கள். வீடியோ சாம்பிளும் உங்களுக்கு பரவாயில்ல, ஈவினிங் டைமு ஓரளவுக்கு நல்லா வந்திருக்கு. நண்பா, இந்த ஃபோனை கிட்டத்தட்ட 5 நாள் பயன்படுத்தியிருக்கிறேன். கேமரா சாம்பிள்ஸும் ஒரு சில சாம்பிள்ஸ் நான் எடுத்தது எல்லாமே உங்ககிட்ட காமிச்சிட்டேன். ஹீட்டிங் இஷ்யூ பார்த்தீங்கன்னா இருக்கான்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ஓவர்லோட் கொடுத்தீங்கன்னா வருது, மற்றபடி ஹீட்டிங் இஷ்யூ கிடையாது. மல்டி டாஸ்கிங் வந்து அதிகமாக கொடுக்கும்போது, டாஸ்க் அதிகமாக வந்து லோட் கொடுக்கும்போது அந்த ஹீட்டிங் இஷ்யூ இதில் வருது, வேறு எந்த பிரச்சனையும் கிடையாது. அந்த அளவுக்கு யாரும் டஃப்பாக வந்து விளையாட மாட்டாங்க ஃபோனை. வெறித்தனமாக ஒரே டைம் வந்து ரெண்டு விதமான ஹை எண்ட் கேம் விளையாடுறவங்களுக்கு தான் அந்த மாதிரி பிரச்சனை வரணும்னா அந்த அளவுக்கு லோடு கொடுத்தா மட்டும்தான் வரும். மற்றபடி வேறு எந்த பிரச்சனையும் கிடையாது, நல்லாவே இருக்குது. டிடிஜி டபுள் சர்டிஃபிகேஷன், இந்த 5 நாள் பயன்படுத்தினதில் டபுள் சர்டிஃபிகேஷன் கொடுக்குற மாதிரி பண்ணியிருக்கிறாங்க, நல்லா இருக்குது. இது வந்து பட்ஜெட் செக்மெண்ட்டில் வருது. அண்ணன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ரீமியமாக இருக்கான், ஆனால் ரேட்டு ரொம்ப ஜாஸ்தியாக வருது. ரெண்டையும் பார்த்துக்கோங்க, உங்கள் பட்ஜெட்டுக்கு எது சூட் ஆகுங்கிறத பாருங்கள். ஆனால் ரெண்டு பட்ஜெட் ஃபோனுமே, அதாவது ரெண்டு பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய இந்த ரெண்டு ஃபோனுமே நல்லா தான் இருக்குது. சாம்சங்குக்கு கண்டிப்பாக டஃப் கொடுப்பாங்க, கண்டிப்பாக டஃப் கொடுப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது, நல்லாயிருக்கு.
நம்பி வாங்க நண்பா. இதுக்கப்புறம் ஃபுல் ரிவ்யூ வேணும்னா, இந்த வீடியோவுக்கு அதிக ரெஸ்பான்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் ஒரு ஃபுல் ரிவ்யூ பண்ணுறேன். ஏன்னா உழைப்பை போட்டதுக்கப்புறம் அதுக்கு ரெஸ்பான்ஸ் கிடைக்கலனா அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நண்பா. ஷார்ட்டாக சொல்ல போனால், அதாவது மூணு இடங்களில் மூணு கால் நம்ம வைக்க முடியாது. ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வீல் சொசைட்டி மூலிமா கிட்டத்தட்ட ஒரு 1300 ஃபேமிலி மேலே வந்து பெனிஃபிட் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க. அவங்க லைஃபு சேஞ்ச் ஆகிட்டுருக்கு. அதாவது 10,000 பேரோட லைஃபை சேஞ்ச் பண்ணுறதுக்காக நிறைய விஷயங்கள், அதாவது என்ஜிஓ பண்ண வேண்டிய வேலைகளை நம்ம ஷார்ட்டாக வந்து பண்ணுறோம், வேறு மாதிரி பண்ணிகிட்ருக்குறோம். தென் இங்கே வந்து பார்த்திங்கன்னா டெக் ரிவ்யூ பண்ணுறோம். அதே நேரத்தில் கேட்ஜெட்ஸ் வந்து நம்மளுடைய நண்பர்கள் வந்து கம்மி ரேட்டில் வாங்குறதுக்கு ஆஃபர்ஸ், இந்த மாதிரி டிஸ்கவுண்ட்ஸ், எப்படி அதிகப்படியான தள்ளுபடி அவங்களுக்கு வாங்கி கொடுக்க முடியுமோ அதை நம்ம பண்ணிகிட்ருக்குறோம். இந்த மாதிரி நிறைய முயற்சிகளை வந்து பண்ணுறோம். அதே டைமில் இங்கே வந்து ஃபுல் ரிவ்யூ நம்ம நிறைய டைம் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா, அங்கே நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய டைம் வந்து கம்மியாகுது. கம்மியாகும்போது இந்த எல்லாமே ஸ்டெபிலைஸ் பண்ண முடியாது. அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அதனால தான் சொல்கிறது, அதாவது இந்த வீடியோவுக்கு நிறைய ரெஸ்பான்ஸ் வந்துச்சுன்னா கண்டிப்பாக அதுக்கேற்ற டைமை நாங்கள் ஒதுக்குவோம். பார்த்துக்கோங்க, எல்லா இதையுமே ஸ்டெபிலைஸ் பண்ணி கரெக்டாக நிறைய விஷயங்கள் பண்ணணும்னு எதிர்பார்க்குறோம். டெக்குக்கு அதிக கான்ட்ரிபியூஷன் கொடுக்குறதுக்கு நினைக்கிறோம். உங்களுடைய சப்போர்ட்டும் கொடுத்துக்கோங்க நண்பா. கீப் சப்போர்ட்டிங். இன்னொரு நல்ல ஒரு அப்டேட்ஸ் சந்திக்கலாம் நண்பா. கீப் சப்போர்ட்டிங்.